அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பேபி ரெசிபி. என் பையன் வந்து 11 மந்த்ஸ் ஓல்டு. குழந்தைங்களுக்கு என்ன சமைக்கிறது என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசனையாகவே இருப்போம். இது ஒரு பெஸ்ட்டு லன்ச் ரெசிபின்னு நான் சொல்லுவேன். வீட்டில் நான்வெஜ் எடுக்கும் போது குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா வந்து 1 இயர் வரைக்கும் நான்வெஜ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ ஒரு பிரியாணி, ஒரு மசாலா கிச்சடி பிரியாணி மாதிரி ஒரு ரெசிபி வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அரிசி வந்து நான் வந்து ஊற வச்சு போட்டிருக்கேன், ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சீரகம், சோம்பு, 1 லவங்கம், 1/2 இன்ச் பட்டை, ஒரே ஒரு பெப்பர் காரத்துக்காக, அப்புறம் 1/2 பூண்டு, 1/4 இஞ்சி, அப்புறம் 1 சின்ன வெங்காயம், தக்காளி நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த பிரியாணிக்கு அந்த புளிப்பு சுவை வந்து நல்லா கொடுக்கும். அப்புறம் 2, 3, 4, 5 புதினா தழை, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நீ குக்கரில் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கிறோம். ஏன்னா ஆயில் வந்து பேபிஸ்க்கு சேர்த்த வேண்டாம். நெய் போட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற எல்லாத்தையும் வந்து சேர்த்திடலாம். இதில் பட்டை, சோம்பு, பெப்பர், சீரகம், இஞ்சி, பூண்டு இதை போட்டு லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம், தக்காளி, புதினா போட்டு தேவையான அளவு குழம்பு உப்பு போட்டு கொடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.